சாப்பாக தொகுதி பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஒரு சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, செத்து போன எம்ஜிஆர் வந்தாலும் ஜெயிக்க முடியாது. விலைவாசி எல்லாம் வந்து கம்மி பண்ணணும். மோடி ஏத்துறாங்க அவங்க ஏத்துறாங்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த இடத்து பகுதி நீங்கள் தானே வந்துருக்கிறீங்க, நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கம்மி பண்ணணும். நாங்கள் நான் அந்த கட்சி தான், நான் எல்லாருமே முடிப்பேன் சார். எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, எழுத்து நிற்கிறதுக்கு டெபாசிட் வாங்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. முதல்ல எம்ஜிஆர், அப்புறம் அண்ணா, அந்த ரெண்டா மூணாவது வந்து. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர்? என் பேர் விஜயராஜு. அண்ணா உங்கள் தொகுதி எம்எல்ஏ பேர் தெரியுமா? தெரியும். பேர்ண்ண? பேர் உதயநிதி. சரிங்கண்ணா. அண்ணா ஆ தெரியும், உதயநிதி ஸ்டாலின். எங்கள் தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின். உங்கள் தொகுதி எம்எல்ஏ அவருடைய பேர் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின். என் பேர் வந்து உதயநிதி ஸ்டாலினி. இல்லை சவுக்கு சங்கர் அவர் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லையா. இவர்தானா சவுக்கு சங்கர் யார் நீங்கள் சொல்லி தான் தெரியும் எனக்கு. அவர் யாரும் எனக்கே தெரியாது, தொகுதி மக்களுக்கு எப்படி தெரியும்? பார்த்ததில்லண்ணா. இவர் பேர் வந்து சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் இவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா, அவங்கள பார்க்கல. டிவியில் நியூஸில்? டிவியில் பார்த்துருக்குறேன், ஆனால் பல பேர் தெரியாது. ஆ கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்கள். ஆனால் திரு சவுக்கு சங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். உதயநிதி எங்கே நின்னாலும் நான் நிற்பேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் வந்து நியாயத்திற்காக போராடுறாருன்னு என்னுடைய கருத்து. அதனால் அவர் இவரை எல்லாம் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாரு. நியாயத்துக்கு எதிராக அவங்க என்ன செயல்பட்டாரு, அதனால் அவங்கள எதிர்த்து நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏற்று நின்னா கூட அவருக்கு வேஸ்ட்டு தான், ஏன்னா அவர் தான் ஜெயிப்பார். அடுத்தது அவர் தான் வருவார். யாருன்னா வருவார் அவர்? யார் அவர்? என்ன கட்சியில் இருக்கிறாரு? என்ன கத்துக்கிறாரு என்ன தெரியாது. நீங்கள் உதயநிதி எழுதிருந்தீங்க, உதய சாப்பாக தொகுதி பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஒரு சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, செத்து போன எம்ஜிஆரே வந்தாலும் ஜெயிக்க முடியாது. அவர் தான் வரணும். விலைவாசி கம்மி பண்ணால் கண்டிப்பாக அவரே வருவார். விலைவாசி தாசா ஏற்றினாக்கா அவர் வரமாட்டார் மாதிரி தெரியுது. ஆனால் அவர் நின்னால் கூட 0% தான் வாங்கிட்டு போக முடியும். கொஞ்சம் அவர் அந்தளவுலாம் இங்கெல்லாம் வேல்யூ இருக்காது. உதயநிதி ஸ்டாலின் எப்போவுமே ஒரு தனி மரியாதை உண்டு இந்த தொகுதியில். சேப்பாக்கம் பகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மூல முடுக்கில் எங்கேருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இளம் தலைவர் தான் நாங்கள் கருதுறோம். ஏன்னா நாங்கள் கட்சி சார்பற்றவர்கள் அதுவும் சொல்கிறோம். ஆட்டோ டிரைவருங்க அண்ணங்கிட்ட நீங்கள் எதாவது கோரிக்கை கொடுத்துருக்கீங்களா? ஆ கோரிக்கை கொடுத்துருக்கோம். குழந்தைக்கு ஃபீஸ் காசு கட்டலன்னு கோரிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கோரிக்கை கூட அவர் நிறைவேற்றிருக்காரு. எல்லாமே ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பெரிய ஹெல்ப்பாக இருந்தாலும் நின்று பொறுமையாக பண்ணுவார் உதயநிதி ஸ்டாலின் சார். ஆனால் திரு உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து உங்களை பார்த்துருக்காங்களா? நாங்க டெய்லும் வந்து பாக்குறாரு, டெய்லும் அறிவிக்கை கொடுக்குறாரு. இந்த ரோட்ல தான் போவாரு, இந்த ரோட்ல தான் வருவாரு. உங்ககிட்ட வந்து பேசிருக்கார கேக்குறேன். தொகுதி எம்எல்ஏ முறையில உங்களை வந்து சந்திச்சிருக்காரு, உதவி செய்கிறாரு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உதவிகள், படிப்பதற்கு உதவி, உதவிகளே ஊனமுற்றவர்களுக்கு மாற்றிட்டு நாளிகளுக்கு உதவி, ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாத டாக்டர் அமைச்சிட்டாங்கன்னா கூட அவரை திரும்ப மீண்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு இறங்கி வந்து வேலை செய்யறேன்னா அதை விட வேற எம்எல்ஏ தேவையில்லை ஐயா. எங்களுக்கு பார்த்துருக்காரு, எல்லா மனுவும் வாங்குவாரு, எல்லாமே கரெக்டாக செய்வார். யாருக்கு எந்த ஒரு ரோடு போடுறதாட்டும், நாங்கள் வந்து அசுதிகாந்த் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், அங்கே வந்து எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காரு. ரோடு போடுறது, ஒரு பாத்ரூம் சீரமைக்குது, சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட அவர் நேராக வந்து மனு வாங்கி பார்த்து செய்வார். அவரை பார்த்துருக்கீங்களா? அவர் பார்த்துருக்கேன். அவர் பிடிக்குமா? அவர் ரொம்ப பிடிக்கும். நானும் பிடிக்க சொல்லி தான் அவரை மின்னு நாங்கள் வர வச்சோம். வந்து இப்போ வந்து விலைவாசியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, எங்களை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ்நாடு விலைவாசியெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். மோடி ஏற்றுறாங்க அவங்க ஏற்றுறாங்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த இடத்து பகுதி நீங்கள் தானே வந்துருக்கிறீங்க, நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கம்மி பண்ணணும். நல்லா பண்ணின்னு இருக்கார் அவர். எல்லா விஷயத்துக்கும் வராரு, போகிறாரு. வெள்ள நிவாரணத்துக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட பேசியிருக்காருங்களா? நீங்கள் எதாவது பேச முயற்சி பண்ணுறீங்களா? எல்லாம் அச்சுக்கோ எல்லாம் பொருளெல்லாம் கொடுப்பாரு, நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். இல்லாதவங்களாம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவரை தவிர அடுத்த வாட்டி கூட அவர் தான் வருவார். உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கும்? ஆதரவு வந்து நியாயத்து பக்கம். நியாயத்து பக்கம் எதிர்த்து நின்று அப்படி ஒரு வேலை நின்னா நிற்கிறேன் சார். எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, எழுத்து நிற்கிறதுக்கு டெபாசிட் வாங்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஓட்டு வாங்க தகுதி வேணும், நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு.
ஆனால் டெபாசிட் வாங்க வரான்றது தான் எங்களுக்கு தெரியாது. அதனால் பார்ட்டி நடந்துக்கிட்டோம். அதனால் அவர் நிற்க வேணான்னு சொல்ல வரல. என்ன சொல்கிறீங்களா? ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு, அதை பொறுத்த வரைக்கும் நிற்கலான்னு சொல்கிறீங்க நீங்கள். உங்களுடைய கருத்து ஓட்டு வாங்கணும்ல, வாங்கணும்ல. இப்போ நான் ஆட்டோ டிரைவர், என்ன தெரியும் எல்லாருக்குமே, நாகராஜன் வந்து 2-3 கிலோமீட்டர் தெரியும். ஆனால் அவர் யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால் அவரை எழுத்து நிற்கிறது வேஸ்ட்டு. அவர் தான் ஜெயிப்பார். உதயநிதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். உங்கள் ஆதரவு? எங்கள் ஆதரவு உதயநிதி ஸ்டாலின் தான். ஓகேங்களா? இந்த கோட்டை வந்து 65-78 வருஷமாக ஜாப்பாக்கா தொகுதி டிஎம்கே தான் ஜெயிச்சுக்குது. முதல்ல எம்ஜிஆர், அப்புறம் அண்ணாலாம் இருந்தார். 2வது 3வது வந்து டிஎம்கே. இப்போ யார் வந்தாலும் டிஎம்கே தவிர வேறு யாரும் வர. சரி, சவுக்கு சங்கர் அவர்கள் இழுத்து நின்ட்டு அவங்களுடைய ஓட்டு யாருக்காக இருக்கும்? நம்ம தெரியல சார். நமக்கு யார் வந்தாலும் சரி, நம்ம போடுவோம் ஓட்டு. கண்டிப்பாக நம்ம போடுவோம் அவர் வராரா இல்லையா அதுக்கப்புறம் எந்த கட்சி இருந்தாலும் சொல்கிறோமே நமக்கு தொழில் பாதிப்பு பட்டாச்சு பத்து பதினஞ்சு வருஷமா தொழில பாதிப்பு பட்டாச்சு வர அவங்ககிட்ட நம்ம ஒரு சந்தோ ஒரு கடையோ டீசன்ஸ் இருந்தால் ஒரு கஸ்டமர் வராங்க சந்தை டீசன்ஸ் இல்லைன்னா யாரும் கஸ்டமர் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கட்சி தான் நாங்கள். அவருக்கு எங்களுக்கு எதுவுமே செய்யலையே. 3 வருஷம் நாங்கள் 1 வருஷமாக எங்களுக்கு எதுவுமே உதவி பண்ணல. அவர் சமீபத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாரா அண்ணன் உதயநிதியானா? அவர் ஆட்சியில் இருக்கா, நடிகராக இருக்கும் போது ஏன் எங்களுக்கு நல்லா உதவி பண்ணார்? இல்லை, சமீபத்தில் உங்கள் தொகுதிக்கு ஏதாவது நான் இது ஸ்பெசிஃபிக்காக பண்ணதுன்னு. பகுதியாக வந்து மக்களுக்கு பகுதியாக வந்து அதான் கேட்டறிந்து இப்போ தானே 1 வருஷம் தானே அது ஐயா அவரு. அதனால் பகுதி தொகுதி முழுவதும் அதே மாதிரி இங்கே பீச்சில் மாற்றிட்டனாலே நடக்க முடியாது இருந்தாங்க. அவங்களுக்கு தனி பாதை அமைச்சு கொடுத்துருக்காரு. மாற்றினால் மட்டும் கடல் ஓரம் போய் பார்த்துட்டு வரணும்னு மறக்க முடியாத சம்பவம் தானே எல்லாம். அது மாதிரி பல விஷயங்களை செய்து கொடுத்துருக்காரு. பார்த்துட்டு இது உடனே நடுவித்தார். குறை கேட்குறாருன்னா அப்போ அதோட எம்எல்ஏ வேணுமா உங்களுக்கு? அதனால் யார் நின்னாலும் எனக்கு கவலை இல்லை. மக்கள் அவங்களே ஏற்றுக்கணும். நிற்கட்டும். சுதந்திர இந்தியாவில் எல்லாருக்கும் எனக்குள்ள உரிமை உண்டு. ஏன்னா எனக்கு ஓட்டு போடணுமே, யார் எனக்கு ஓட்டு போடுறவங்க? அதனால் அவர் நிற்கட்டும், போட்டு ஓட்டும், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா. மக்களுடைய பிரச்சனைகளை யார் முன்னின்று செயல்படுறார்களோ அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கட்டும், அவங்க நிற்கட்டும், கெளிக்கட்டும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இருக்கட்டும். அது யாருனாச்சும் இருக்கட்டும், அவர் இவர் இருக்கட்டும், வேறு யாருனாச்சும் இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்லது பண்ணுறேன்னு, சந்துக்கு நல்லது பண்ண சொல்கிறான். நாம் அவர் நிஜமாக அவர் ஓட்டு நல்லா பண்ணால் நல்லது தான். ஏரியாவுக்கு பண்ணால் ஃபஸ்ட் இந்த மாதிரி சந்து இல்லை, தொழிலை போயிடுச்சு சந்தில். அதான் சார், ஹோட்டல் இருக்கட்டும், வெத்தலை பக்கம் இருக்கட்டும், டெல்லை கடை இருக்கும், சார் எவனோ அந்த சந்துக்கு டீசன்ஸ் பார்த்து வர மாட்டேன்றான். நான் குடிச்சிட்டு அவன் ஒன்று கச்சுன்னுக்குறான், சண்டை போட்டுக்கிறான், எப்படி அவன் சந்துக்கு வேலைக்கு வருதுன்னு கேட்குறான். அதான் இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம வர இவர் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஓட்டு போட்டு நம்மளே சந்தோஷமாக என்ன அவங்களுக்கு இதுனா நம்ம கூப்பிட்றது ஓட்டு போட்டு பாருங்கள். அதை கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரேடியன்னா தாங்க முடியாதுல்ல. நாங்களாம் ஆட்டோ டிரைவரு, ஒரு நாளைக்கு 500-600 ரூபா சம்பாதிக்கிறதுல போதும் போதும் ஆகிடும். இதில் இபி கார்டெல்லாம் ஏற்றிட்டாங்க, எல்லாம் விலையும் ஏறி ஆயிடுச்சு. பால் விலையும் ஒரேடியாக திடுத்துக்குன்னு 1 லிட்டருக்கு 12 ரூபாய் ஏற்றிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இங்கே அம்மா இருந்தாங்க, ஓஹோன்னு இருந்தாங்க. அம்மா போன பிறகு இவர் ஸ்டாலின் வந்துக்கிறாரு. வரட்டுமே, யார் வந்தாலும் நல்லாட்சி புரியணும், அவ்வளோதான்.